கைத்தறியில் உற்பத்தி செய்யப்படும் ரகங்கள் மற்றும் விசைத்தறியில் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய ரகங்கள் குறித்து விளக்கமான அரசாணையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என விசைத்தறி உரிமையாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கொங்கு பவர்லூம்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் 51ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சங்கத் தலைவர் சங்கமேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும், உயர்த்தப்பட்ட நூல் விலையை அப்படியே நீடிக்க வேண்டும், உற்பத்தி செய்யப்பட்ட ஜவுளிகளை அரசு சார்பில் கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கைத்தறி ரகம் என்று எங்களுக்கு பல தொல்லைகள் அரசு மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கைத்தறிக்கு என்னென்ன ரகம், விசைத்தறிக்கு என்ன ரகம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி அதை ஒரு அரசாணையாக வெளியிட்டால் அது இங்கே உள்ள விசைத்தறியாளருக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும் என்பது இந்த செயற்குழுவில் தீர்மானம் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாகை அருகே வேதாரண்யம் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார். வாய்மேடு கடை தெருவில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்தும், மானகொண்டான் மற்றும் முள்ளியாற்றில் படர்ந்து காணப்படும் வெங்காய தாமரையை அகற்றாத விடியா திமுக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பெண்கள் காலி குடங்களுடனும் விவசாயிகள் காய்ந்த நெற்பயிர்களுடனும் கலந்து கொண்டு விடிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விற்பனைக்காக தயார் செய்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சுத்தமான முறையில் உணவை வழங்க வேண்டும் என்றும், தரமற்ற முறையில் உணவகங்கள் இருக்கக்கூடாது எனவும் ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பள்ளி சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை அடுத்து தாத்தாவும் தற்கொலை செய்து கொண்டார். காமேஸ்வரம் வேட்டர்காடு கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் கடந்த 6ஆம் தேதி உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார். இந்நிலையில் பன்னீர்செல்வத்தின் தந்தை இளங்கோ தனது புதிய வீட்டில் பழுதான மின்விளக்கை சரி செய்த போது மின்சாரம் தாக்கியதால் மின்கம்பியை தூக்கி வீசியுள்ளார். இந்த மின்கம்பி பேரன் கோகுல் மீது பட்டு மின்சாரம் பாய்ந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மகன் பேரனை இழந்த தாத்தா இளங்கோ பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் வழிவிடாத ஆட்டோ ஓட்டுநரை வழிமறித்து ஆட்டோவை அடித்து உடைத்த போதை ஆசாமிகளை போலீசார் கைது செய்தனர். பெரியார் நகர் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநரான சீனிவாசன் சவாரி ஏற்றிக்கொண்டு ராமசாமி நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த போதை ஆசாமிகள் ஆட்டோவை வழிமறித்து வழிவிடவில்லை என கூறி தகராறில் ஈடுபட்டதுடன் கூட்டாளிகளை அழைத்து பட்டாக்கத்தியால் ஆட்டோ கண்ணாடியை உடைத்துள்ளனர். தகவலறிந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து முகேஷ் மற்றும் டேனி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புறங்களில் 100 நாள் வேலைத்திட்டத்தில் பெண்கள் அதிகளவில் பங்கேற்று வேலை செய்து வருகின்றனர். ஆனால் பயனாளிகளை குறைக்கும் வகையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை கண்டறிந்து வேலை வழங்க வேண்டும் என விடிய அரசின் உத்தரவால் 70% பணியாளர்கள் பணியிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கன்னியப்ப பிள்ளைப்பட்டி பகுதியில் உள்ள 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் அதிர்ச்சியடைந்ததுடன் தங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூர் அடுத்த ஓட்டேரி பகுதியில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தை மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓட்டேரி ஆரணி சாலையில் உள்ள முத்துரங்கம் அரசு கல்லூரி பகுதியில் பாதாளச்சாக்கடை திட்டப் பணிக்காக தோண்டப்பட்ட இடத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. பள்ளம் ஏற்பட்டு 2 வாரங்களை கடந்தும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமலும் எச்சரிக்கை பலகை வைக்காமலும் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வழியாக செல்வோர் அச்சத்துடன் சென்று வருவதால் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட வனத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் திலீப்குமாரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும், காட்டுப்பன்றி இனத்தை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும், வனவிலங்குகளால் சேதப்படுத்தப்படும் பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கமிட்டனர். தஞ்சாவூர் அருகே பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள்
நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சுவாமிமலை அருகே உள்ள புளியஞ்சேரி, இன்னம்பூர், திருப்புரம்பியம் போன்ற இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட முன்பட்ட குறுவை நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கும்பகோணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 105 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கிராம சுகாதார செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி காலதாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும், காலியாக உள்ள சுகாதார செவிலியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ச் அணிந்தவாறு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ப்ரோக்ராம் நடக்கிறதுனால மக்கள் செவிலியர்கள் அனைவரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர். மன உளைச்சலினால் 2 செவிலியர்கள் இறப்புக்கு காரணமாக அமைந்துவிட்டனர். இந்த அரசு இறப்புக்கு காரணம் தமிழக அரசும் மாநில அரசும் தான். இதை வந்து நாங்கள் இந்த பெருந்தினம் மூலம் கண்டிக்கின்றோம். அப்புறம் வந்து இப்போ காலி பணியிடங்கள் 2000க்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு சுகாதாரத்துறையினத்துக்கும் 500 5000 பாப்புலேஷன் தான். ஒவ்வொருத்தரும் 12000 15000 17000 பார்க்குறாங்க. நாங்களும் இந்த கோரிக்கையை பலமுறை இதை சொல்லியிருக்கோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு வேண்டிக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப்பரக்குடி கிராமத்தில் வசித்து வரும் ஆதியின் பழங்குடி வகுப்பைச் சேர்ந்த மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் ஜாதி சான்றிதழ் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மேல் படிப்பு படிக்க முடியாத நிலை இருப்பதால் ஜாதி சான்றிதழ் வழங்கும் வரை பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பப்போவதில்லை என்றும், ஜாதி சான்றிதழ் வழங்கவில்லை என்றால் பள்ளி மாற்று சான்றிதழ்களையும் திரும்பப் பெறப் போவதாகவும் பெற்றோர் எச்சரித்துள்ளனர். விடியா அரசின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொகுதியில் குடிநீர் கேட்டு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் ஊராட்சியில் 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக காவிரி கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகிற 14ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் 11 வார்டு உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம் அடைந்ததற்கு வடிகால்வாய்கள் சரிவர தூர்வாரப்படாதே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வைத்தீஸ்வரன் கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கனமழை காரணமாக மழை நீரில் பயிர்கள் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வாய்க்கால்களை தூர்வாரி மழைநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் எனவும், உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 14 ஏக்கர் குறுவை சாகுபடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அறுவடை காலம் நெருங்கிடுச்சு. இன்னொரு வாரத்தில் அறுப்பு அறுத்தலாம். நேற்று நைட்டு பெஞ்ச திடீர் மழையினால வயல் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. வடிகால சரியாக தூர்வாராது தான் காரணம். ஏன்னா 2 நாள் இதேமாரி தண்ணி வயலில் நின்றுச்சுன்னா நெல் மணியெல்லாம் பழுத்து அதாவையும் திருப்பி முளைச்சி வந்து பெரிய பொருள் சேதத்துக்கு ஆளாகிடும். அரசு இதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி இந்த வாய்க்காலில் தூர் வரணும், விவசாயிகளுக்கு எதாவது நல்லபடியாக செய்து தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சி ஜங்ஷன் பகுதி ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக திருச்சி ரயில்வே காவலர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவியுடன் ரயில் நிலைய நடைமேடை, சுரங்கப்பாதை, வாகனங்கள் நிறுத்தும் இடம் மற்றும் பயணிகளின் உடைமைகளை சோதனை நடத்தினர். சென்னை மாதவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் இடத்திற்கு பட்டா வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மூலக்கடை அன்னை சத்யா நகர் பகுதியில் வசித்து வந்த பொதுமக்களின் இடத்தை தனியார் நிறுவன விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலையில் அப்பகுதி மக்களுக்கு புழல் நேரு நகர் பகுதியில் மாற்று இடம் வழங்கப்பட்டது. தற்போது இந்த இடத்தை விடியா அரசு மீண்டும் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு குழந்தைகளின் படிப்பு போன்றவை பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனா்.